வணக்கம். இன்றைக்கு ஓணம் பண்டிகை கேரளா மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. இந்த விழா வந்து எடுத்து ஒரு 10 நாட்கள் வந்து அந்த மக்கள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த 10வது நாள் வந்து திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவோணம் பிறந்ததுக்கு ஒரு சின்ன கதை இருக்குங்க. இது என்ன கதை அப்படின்னா, சிவனோட கோயிலில் வந்து ஒரு மாலை வேளையில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. சிவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்று அடிக்குது. அந்த விளக்கு வந்து அணைய போகிற மாதிரி இருக்குது. அந்த தருவாயில் வந்து ஒரு எலி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்குது. அது தன்னோட வால் வந்து அது தெரியாமல் அந்த விளக்கில் பட்டு அந்த விளக்கோட திரி வந்து சுடர்விட்டு எரிய ஆரம்பிச்சிருது. எரிய ஆரம்பிச்சோடனே சிவனுக்கு வந்து சந்தோஷமாயிருது. உடனே அந்த எலிக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு. அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து மனிதனாக பிறப்ப, அதுவும் அரசனாக பிறந்து இந்த மூலகத்தையும் ஆளுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த எலி தான் அடுத்த ஜென்மத்தில் மகாபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனாக வந்து பிறக்குது. அசுரகுலத்தில் பிறந்தாலுமே அந்த அரசன் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஆட்சி செய்கிறாரு. அவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லா செல்வ செழிப்போட மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க அவரோட ஆட்சி காலத்தில். அப்படி இருக்கும்போது அந்த மகாபலியோட அரசனோட குரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு யாகம் நடத்துவோம். அந்த யாகத்தில் வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க கேட்கறதெல்லாம் தானமாக கொடுத்தோம்னா அந்த யாகத்தோட முடிவில் நமக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். நம்ம இந்திரலோகத்தை கூட நம்ம வந்து அதை வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட குரு வந்து சொல்கிறாரு. உடனே அவர் குரு சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த யாகத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஏற்பாடு நடக்க ஆரம்பிக்கும் போது தேவர்கள்லாம் பயந்துடுறாங்க. ஐயோ, இந்த யாகம் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலிட்ட போய் எங்களை காப்பாற்றுங்க, இந்த எங்களோட லோகத்தையும் வந்து அவங்க வந்து இந்த யாகத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா இதையும் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. திருமால் வந்து மனித உருவம் எடுத்து, அதாவது வாமனன் உருவம் எடுத்து பூமிக்கு வர்றாரு. அவர் வரும்போது இந்த யாகத்தோட விழா வந்து முடியும் தருவாயில் இருக்குது. எல்லாமே உணவுகள் எல்லாமே வழங்கிட்டு முடிகிற தருவாயில் இருக்கும்போது அவர் வந்து வர்றாரு. வரும்போது அவர்கிட்ட உணவு இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ வந்து அரசர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேண்டும், உணவுலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறார், எனக்கு 3 அடி நிலம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அரசர் வந்து 3 அடி நிலம் தானே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், உன்னோட காலால் அளக்கக்கூடாது, என்னோட காலால் தான் நான் அளப்பேன் அப்படின்னு சொல்லி வாமனன் சொல்கிறாரு. சொன்ன உடனேவும் அரசரோட குரு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு, இவர் வந்து மாய உருவில் வந்திருக்காரு, அதனால் நீ ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அரசர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. இவர் கடவுள் வந்து வாமன் வரும்போது கையில் ஒரு கமண்டலத்தை கொண்டு வர்றாரு. அதில் தண்ணி இருக்குது. இந்த அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணியை வாங்கி அவருக்கு அதை தாரை வாத்து கொடுப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு வரத்தை வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை தாரை வாத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தண்ணியை வாங்கி அவரோட கையில் ஊற்ற போகும்போது இந்த குரு என்ன பண்ணுறாரு, அந்த கமண்டலத்தோட ஓட்டையில் போய் உட்காந்துக்கிறாரு. அதை பார்த்த வாமனன் வந்து அவரோட ஆயுதத்தை எடுத்து அந்த ஓட்டையில் குத்திடுறாரு. குத்துறோடனே அவரோட கண்ணு வந்து குருடா போயிடுது. அதனால இவர் வந்து வரத்தை கொடுத்துறாரு. கொடுத்தோடனே இவர் வந்து தன்னோட காலால் வந்து அளக்க போகிறாரு. முதல் அடியிலே வந்து பூமியை ஃபுல்லாக அளந்துருவார். அடுத்த அடியில் வந்து வானுலகத்தை அளந்துருவார். 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அப்படி அரசர் வந்து பார்க்குறாரு, மகாபலி அரசர், ஐயோ நம்ம வந்து தவறாக வந்து கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற அப்படின்னு சொல்கிறதுக்காக 3வது அடி வந்து என்னோடய தலைமையில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தலைமையில் வச்சா கண்டிப்பாக வந்து நம்ம கீழே போயிடுவோம், அதாவது இறந்து போயிடும்னு அவருக்கு தெரியுது. அதனால் எனக்கு ஒரு வரம் மட்டும் கொடுங்க, என்னோடய ஆட்சியில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, அதனால் இந்த நாளை வந்து ஒவ்வொரு வருஷமும் என்னோடய மக்கள் உங்களுக்கு சந்தோஷமாக கொண்டாடணும், அதை வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வரமாக கேட்குறாரு. அவரும் வந்து சரின்னு சொல்கிறாரு. அதுதாங்க திருவோணம் பிறந்த கதை. அந்த திருவோணத்தை அன்று மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு வெண்மையான உடை உடுத்தி பூக்கோளம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 64 வகையான உணவுகளை செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க. அதில் ஒரு உணவு தாங்க இஞ்சி புளின்னு சொல்கிறது. இந்த இஞ்சி புளி வந்து இன்றைக்கி நாங்கள் அம்மு கவி சமையலில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் போய் இந்த இஞ்சி புளி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.